வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ஹெட்லைன் சிவியில் நவம்பர் மாத ராசி பலன் கிளியராக டீட்டெயிலாக உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்க lifehoroscope.in, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. யாருக்கெல்லாம் உங்கள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணுமோ வேணுமோ கிளிக் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஹெட்லைன் சிவி ஆப், இந்த ஹெட்லைன் சிவி ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா விடுபட்ட நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குது. அது வந்து வருட பலனாக இருக்கலாம், குரு பயிற்சி, சனி பயிற்சி, இல்லை இதுக்கு முன்னாடி பண்ண நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு பயன்படணும்னு நினச்சிங்கன்னா ஹெட்லைன் சிவி ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை நெருங்கிட்டுருக்கோம். மாதம் மாதம் இந்த ராசி பலன் ப்ளஸ் இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு ஒரு தசை நடக்குது. இப்போ 9 கிரகங்களில் எந்த தசை நடக்குதோ அதை பேஸ் பண்ணி அந்த மாதம் எப்படி இருக்கும், உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்குன்றதை உங்கள் லக்னம் வச்சு உங்கள் பர்த் சார்ட் ஓரளவுக்கு நீங்கள் ரீட் பண்ண தெரிஞ்சிச்சின்னா கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம் எப்படிலாம் நம்ம மூமெண்ட்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். விஸ்வாம்பரா டிராவல்ஸ் டெய்லி திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ் டூர் பேக்கேஜஸ் அட் ₹1699 ஒன்லி, இன்க்ளூசிவ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச். ஸ்டார்ட் டைம் 5 AM மார்னிங் ஃப்ரம் கோயம்பேடு பஸ் ஸ்டாப், ரிட்டர்ன் ட்ராப் அட் 9 PM கோயம்பேடு. கான்டாக்ட் 7358-23-5761. விருச்சிகம் நவம்பர் மாதம் விருச்சிகம் எப்படி இருக்கு? விருச்சிகம் நல்ல விஷயங்களை முதல்ல நம்ம பார்ப்போம். இந்த நவம்பரில் ஆஃப்டர் சோ லாங் டைம் சனியுடைய தொந்தரவு, கடன் பிரச்சனைகள், வாழ்க்கையில் உண்டான வழிகள், குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி குரு பெயர்ச்சி 5ஆம் தேதி நவம்பர் மாதம் திருக்கணித பஞ்சாங்கப்படி விருச்சிக ராசியிலிருந்து இந்த குரு அந்த ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் வர. இந்த வாக்குஸ்தானம்னா என்ன, அதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா விருச்சிகத்துக்கு என்ன மாதிரி குரு நன்மை செய்யும். நம்ம ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்போம், நான் இதை வந்து நிறைவேற்றி காட்டுறேன், நான் இதை முடிச்சு காட்டுவேன், நான் வாழ்க்கையில் உயருவேன், நான் கண்டிப்பாக நல்ல இடத்துக்கு வருவேன், நான் அச்சீவ் பண்ணுவேன், எனக்கு நல்ல வாழ்க்கை நடக்கும், இதெல்லாம் வந்து நம்ம ப்ராமிஸ் பண்ணுவோம். இது நடக்க விடாமல் எது பண்ணோம், நம்ம சொல்லும் பொழுது நெகட்டிவான பிளான்டோட இன்ஃப்ளூயன்ஸ் பக்கத்தில் இருந்தால் நடக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம நல்ல எண்ணங்களை நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறோம், பக்கத்தில் எல்லாம் நெகட்டிவ் வைப்ரேஷனாக ஆளுங்க இருக்காங்க, நம்ம என்ன நினைப்பாங்க மனசுக்குள்ளே, இது நடக்கக்கூடாது, இது நடத்தினா நம்ம பெரிய ஆகிடுவோம், இப்படி இது வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ். இப்போ குரு வந்து என்ன பண்ணுறாரா, விருச்சிகத்தை விட்டு அடுத்த வீட்டுக்கு போகும்போது வாக்குஸ்தானத்தில் வந்துட்டார்னா சுபங்கள், நம்மளை சுற்றி நல்ல மனிதர்கள், நம்மளை சுற்றி நல்ல ஆட்கள், நம்ம சொல்கிற நல்ல விஷயங்களை அவங்க ஆதரிக்கிறது நடக்கும். நீ நினச்சபடி உனக்கு நடக்கும், நீ நினச்சது நீ செய்வ, உன்னால் முடியும், நீ உயரப்போகிற, உனக்கு நல்லது நடக்க போகுது, அதுதான் இந்த குரு. விருச்சிகம் நவம்பர் மாதத்தில் ஹைலைட்டிங்கான பாயிண்ட் என்னென்னா, குரு உள்ள என்ட்ரி ஆகும்போது சுபங்களுடைய ஒரு ப்ரீ இண்டிகேஷன் அக்டோபர்லேயே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கும். ஒரு வேலையில் மாற்றமா, வேலையில் மாற்றம், கடன் பிரச்சனை அடைக்கணுமா, அதுக்குன்னு சோர்ஸ், இது வரைக்கும் பணமே வரல, ரொம்ப டல், ரொம்ப ட்ரை, இனி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஃபேமிலி மேட்டர்ஸில் நிறைய பேர் கோர்ட்டு கேஸ்னே வழக்கினே சந்திக்கிறாங்க. விருச்சிகம் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாத ஒரு டைமாக இருந்தது, இப்போ குரு உள்ளே வந்த உடனே இப்போ தான் புரிதல், அதே கேரக்டர் தான், அதே செயல்கள் தான், அதே வார்த்தைகள் தான், அதே எண்ணங்கள் தான், ஆனால் என்னென்னா நல்ல டைம் வரும்போது ஜோக் அடிக்கிற விஷயத்தை கூட, இந்த கெட்ட டைம் வரும்போது ஜோக் அடிக்கிற விஷயத்தை கூட சீரியஸாக எடுத்துப்பாங்க, நல்ல டைம் வரும்போது சீரியஸாக நம்மளை வந்து கேவலமாக ஒரு வார்த்தை சொன்னால் கூட ஜோக்காக எடுத்துப்பாங்க, இதுதான் குட் டைம் அண்ட் பேட் டைம். அந்த மாதிரி இந்த விருச்சிகம்க்கு இந்த குரு உள்ளே வரும்பொழுது வாக்குஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், பொருளாதார இன்கம் இடத்துல வரும்பொழுது ஃபினான்ஷியல் ட்ரபிள் உள்ளவங்களுக்கு ஃபினான்ஷியல் ட்ரபிள் வந்து சால்வ் ஆகும், ஹெல்த் ட்ரபிளில் உள்ளவங்களுக்கு ஹெல்த் ட்ரபிள் சால்வ் ஆகும், ஃபேமிலி மேட்டர்ஸில் ஒரு கன்க்ளூஷன் இல்லைன்னா ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு சுமூகமான முடிவு சாந்தமாக ஆகிறது, கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கல்யாணம் நடக்க முயற்சி ஏற்பாடாகும், குழந்தையே இல்லை குடும்பத்தில் வந்து இன்னொரு ஒரு உறவு வேணும், அடுத்த ஒரு வாரிசு வேணும், எஸ் குரு உள்ள வரார் இல்லையா, ஃபேமிலியை பெருசாக்குவார், என்லார்ஜ்மெண்ட். அடுத்து அந்த குரு வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதால கொடுத்த வாக்கை காப்பாற்ற வைப்பார். இது வரைக்கும் நம்ம ஒரு கடன் வாங்கிடுறோம், சொன்ன டைம் கட்ட முடியல, இல்லை ப்ராமிஸை மீறுறோம், சூழ்நிலை சூழ்நிலைனால ஏதோ ஒரு சூழ்நிலை, பட் அது நிறைவேற்றக்கூடாதுன்றது எண்ணம் கிடையாது, ஆனால் அந்த குரு அங்கே வரும்பொழுது அதை நிறைவேற்றி கொடுக்குது. இப்போ விருச்சிக ராசியில் நீங்கள் பிறந்தாலும் கூட உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு குரு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு நீங்கள் பார்த்துக்கணும். அங்கேயும் நல்ல இடத்துல இருந்தாலும் இந்த குருவுடைய இந்த டிரான்சிட் எந்தளவுக்கு அந்த எஃபெக்ட் கொடுக்குன்றதை நீங்கள் கம்பேர் பண்ணால், குருவுடைய ஸ்கோர், பர்த் ஸ்டாரோடைய ஸ்கோர் என்ன, இதுதான் நீங்கள் அந்த ஜனகல ஜாதகத்தை பார்க்க சொல்கிறது.
அதுதான் லைஃப் ஹாரஸ்கோப் டாட் இன் நீங்கள் பயன்படுத்தி கிளிக் பண்ணி உங்கள் ஹாரஸ்கோப்பை முதல்ல ஜென்ரேட் பண்ணி பாருங்கள். அதில் உள்ள யோகங்களை படிங்க. அதுக்கப்புறம் இந்த சார்ட் இந்த ராசி பலனை கம்பேர் பண்ணிகிட்டே வாங்க. இப்போது மற்ற விஷயங்கள் எப்படி இருக்குது? விருச்சிகம்க்கு ராசிநாதன் செவ்வாய் மந்தோட பிகினிங்கில் 11th ஹவுஸான லாபஸ்தானத்தில் லாபம், இந்த பக்கம் தனஸ்தானத்தில் குரு, ரெண்டுமே கேந்திரங்களை சந்திக்கிற இடங்கள். போத் ஆர் வெரி வெரி ஃபேவரபிள் பிகினிங் ஆஃப் நவம்பர். இந்த விருச்சிகமுக்கு 12th இடமான இந்த 12th இடம் விரயஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல இந்த செவ்வாய் என்ன பண்ணுறாருனா 10th உள்ளே வந்துடுவார். அங்கே சூரியன் ஆல்ரெடி இருக்கார், மறுபடியும் புதன் பின்னாடி. அப்போ கெரியரில் உன்னை விட்டுட்டு உன்னை ட்ரை பண்ணுறது, இப்போ ரொம்ப நாளாக நல்ல வேலை பார்த்துட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு வேலை போயிடுச்சுல, நீங்களே வேணான்னு குவிட் பண்ணுறீங்க, குவிட் மை ஜாப் பண்ணிடுறோம், வேணாம் விட்டுறோம், தைரியமாக எடுக்கிறோம், ரிஸ்க் எடுக்கிறோம், இல்லை வெளிநாடு போனோம், எக்ஸாம் எழுதணும், கனடா போனோம், நான் பிஆர் ட்ரை பண்ண போகிறேன், நான் விசா வாங்க போகிறேன், விசா அப்ளை பண்ண போகிறேன், பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஏதோ ஒரு ஐடியாவில் என்ன பண்ணுறீங்க, குவிட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிறீங்க, ஒரு மாதம் ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறீங்க, அதெல்லாம் இந்த நவம்பரை வந்து நீங்கள் எடுக்கலாம், பயன்படுத்தலாம். ஏன் பயன்படுத்தலாம்னா 12th இடத்துல சூரியன் இருக்கிறதுனால பிஸ்னஸை வந்து ஸ்டாப் பண்ணுறது, இல்லை கரியரில் வந்து வேண்டாம் நினைக்கிறது, மறுபடியும் வேறு ஒன்று சாய்ஸ் எடுக்கிறது, செவ்வாய் அந்த இடத்துல வருது, குரு உள்ளே வந்தாச்சு, இனிமேட்டு சுபங்கள் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும், நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். சுக்கரன் வந்து இந்த விருச்சிகம்லேயே இந்த மாதத்தில் வந்து 21st வரைக்கும் இருக்கிறதுனால என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் யாராவது ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் இந்த சுக்கரனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால குருவுடைய மூவ்மெண்ட்னாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு ஃபேம் நேம், நியூ ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கும் விருச்சிகத்துக்கு ஒரு நல்ல பலமான ஒரு காலம். ஸோ இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் சோ லாங் டைம் சனியுடைய தொந்தரவும் இன்னும் கொஞ்சம் காலத்தில் விலக போகுது, இப்போ குருவும் உள்ளே வந்ததுனால நன்மைகள் பல நடக்கும் காலமுடைய ஆரம்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ரிலாக்ஸிங் மந்தாக கூட பார்க்கலாம். நவம்பர் மாதத்தை எதுவுமே செய்யாமல் வெறும் திங்க் பண்ணி பிளான் பண்ணி அந்த பிளானுக்கு உண்டான ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையாக கூட பார்க்கலாம். எஜுகேஷனாக கூட இருக்கட்டும், சொன்ன மாதிரி படித்து பிடிக்கிறது, சொன்ன மாதிரி எக்ஸாம் கிளியர் பண்ணுறது, சொன்ன மாதிரி வாழ்ந்து காட்டுறது, இதெல்லாம் இந்த விருச்சிகமுக்கு ஆஃப்டர் சோ லாங் டைம் நல்ல ஒரு அமைப்பாக ஏற்படுத்தி வருது. தயாராக இருங்க, குரு மாறின இந்த நவம்பர் மாதத்தை சரியாக பயன்படுத்தி அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், ஒரு ராசிக்கு அடிப்படையில் கோள்களுடைய நகர்களை பேஸ் பண்ணி சில கால்குலேஷன்ஸ். உங்களோட ஜனனகால ஜாதகம் ஒன்று இருக்கும், அதில் உள்ள ஸ்ட்ரென்த் இருக்கும், அதோடய வீக்னஸ் இருக்கும், அதுக்கு எக்ஸாக்டாக என்ன பரிகாரம் பண்ணுறது. இப்போ வந்து யோக திசைகள் அவயோக திசைகள் அப்படின்னு பிரிஞ்சிருக்கும். ஒருவேளை கெட்ட திசை நடக்குது, எல்லாமே கெடுதலாக இருக்குது, ராசி பலன் சொல்கிற கெடுதல் நடக்குது, நன்மை நடக்கலை, அது எப்படி பரிகாரம் பண்ணி முடிவு பண்ணுறது, ஒரு முறியடிக்கிறது, அதுக்குன்னு சில ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப் இருக்குது. சில பேருக்கு ஜெம்ஸ்டோன் கூட கை கொடுக்குது, சில பேருக்கு ருத்ராட்சா கை கொடுக்குது, சில பேருக்கு எந்திர பரிகாரங்கள் கை கொடுக்குது, ஒரு சிலருக்கு ஆலய வழிபாடுகள் கை கொடுக்குது, ஒரு சிலருக்கு தான தர்மங்கள் கை கொடுக்குது, ஒரு சிலருக்கு அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது கூட அந்த மாற்றங்கள் வருது. இப்போ கோவப்படுறது தான் ஒரு ஜாதகத்தில் ப்ராப்ளம்னா கோவப்படுறது தேத்திட்டா அந்த ப்ராப்ளம் சால்வ்டு, அதிகம் பேசுறது தான் பிரச்சனை, பேசுறதை ஸ்டாப் பண்ணிட்டா ப்ராப்ளம் சால்வ்டு. அது மாதிரி ஓவர் திங்கிங் இல்லைனா ராங் டைமில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை வந்து நிறுத்தலாம். இது வந்து பரிகாரங்கள், அதாவது ரெமெடி, நம்ம ஹாரஸ்கோப்பில் உள்ள ஸ்ட்ரென்த்து வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது, அது பர்சனல் ஹாரஸ்கோப்புடைய ஒரு கன்சல்டேஷன் தான் அப்படி பண்ண முடியும். இந்த பொது பலனில் ஒரு பேசிக்காக என்னென்ன கிரகங்கள் நகருது, அதோடைய நன்மைகள் தீமைகள் என்றால் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். என்ன ஜெம்ஸ்டோன் நம்ம பயன்படுத்தி, என்ன ருத்ராட்சா பயன்படுத்தி, எதுவாக இருந்தாலுமே நம்ம தனியாக ஒரு சார்ட்டில் பார்க்கும்போது தான், ஏன்னா மேஷ ராசிக்குன்னு இப்போ என்ன கோரல் யூஸ் பண்ணுங்கள், இல்லை எல்லோ சஃபியர் போடுங்கன்னு ஒரு பொது பலன், பட் பர்சனல் சார்ட்டில் எந்த கிரகம் யோகமாக நல்லா இருக்குது, ஸ்கோர் பண்ணியிருக்கு, அதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம், இதெல்லாம் தான் டீட்டெயிலாக பார்க்குறது. இதை தவிர நீங்கள் வந்து மாதந்தோறும் இந்த ராசி பலனை பார்த்துட்ருக்கிறீங்க. இப்போது நம்ம வந்து லக்னத்தை பேஸ் பண்ணி என்ன திசை இருந்தால் என்ன பலனோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், அதையும் கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு நல்ல கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. ஒருவேளை உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே எடுத்துகிட்ட நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாவோ இல்லை காலாவோ பண்ணி என்னை ரீச் பண்ணலாம். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள், இந்த குரு பெயர்ச்சி பலன்களை நான் ரொம்ப ஷார்ட்டாக ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கொடுக்க போகுது, மேஷ ராசி முதல்ல எடுத்துங்க. அதுக்கு முன்னாடி குரு எப்போ பெயர்ச்சி அடைகிறார், நவம்பர் மாதத்தில் விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு குரு வந்து இடம் பெயர்றார். ஸோ விருச்சிக ராசியிலேருந்து இந்த தனுசு ராசி குரு இடம் பெயரும் பொழுது என்னென்ன நன்மைகளை கொடுக்கும், பொதுவாகவே தனுசு ராசிக்கு குருவுடைய சொந்த வீடு, அவருடைய வீட்டிலே அவர் இடம் பெயரும் போது இன்னும் பலம் அதிகம். மேஷ ராசி 9th குரு, ஓடி போனவனுக்கு 9th குரு. இப்போ குரு வந்து ஒரு ராசிக்கு 9th இடத்துல வந்தால் அவங்களுக்கு பாக்கியமான அதிர்ஷ்டமான ஒரு பலனை கொடுக்கும். அவங்க வேலையில் மாற்றம் வேணும்னாலும் சரி, திருமணம் அல்லது நோய்களிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனை தீர்றது, பிள்ளைங்களுடைய எதிர்காலம், இதை நினச்சி என்ன மாதிரியான முயற்சி எடுத்தாலும்
அந்த முயற்சிக்கு ஒரு சுபமான ஒரு அனுகிரகமான ஒரு பலன் கொடுக்கறது தான் குரு ஒன்பதில். ஸோ மேஷம் ஒன்பதில் குரு, ஒரு அதிர்ஷ்டமான ஒரு குரு பெயர்ச்சி நம்ம சொல்லலாம். அடுத்து ரிஷபம், ரிஷபம்க்கு எட்டில் குரு. இப்போ எட்டில் குரு வந்தால் கஷ்டங்களை கொடுக்குமா தொல்லைகளை கொடுக்குமான்னு நினைப்பீங்க, ஆனால் எட்டு குடையவன் எட்டாம் இடத்தில். இதை வந்து விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எட்டு குடையவன் எட்டாம்